பராசக்தி. நூற்றாண்டுகளை கடந்த தமிழ் சினிமாவில் 70 ஆண்டுகளை கடந்த பராசக்தி, பராசக்தி நாயகனை பற்றி தமிழ் இந்து நாளிதழ் திரும்பி பார்த்தால் முதல் படமே ஸ்டார் என்ற நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்தது. இப்படியான பரபர நெருப்பை பற்ற வைத்தது பராசக்தி ஹீரோதான். அவர் சிவாஜி கணேசன். அக்னியை வாத்து எழுதினாலும் உச்சரிப்பில் அனல் தெரிக்கவிட்டால்தான் தமிழுக்கும் பெருமை, எழுத்தின் வீரியமும் புலப்படும். வசன நடையிலும் மாற்றம் செய்து வசனத்துக்கு உள்ளேயும் திரி கிள்ளி போட்ட எழுத்தை தமிழ் மக்களுக்கு கடத்தியிருப்பார் சிவாஜி. அந்த அனல் கனல் எழுத்தாளர் கலைஞர். இது 3வது சக்சஸ். எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பையன் வத்தலும் தொத்தலுமா சரியா இல்லையே முதலியார்? அவனை தூக்கிட்டு வேற ஆளை போட்டு படத்தை திரும்பவும் எடுத்துருங்க என தயாரிப்பாளர் ஜாம்பவான், ஏ வி மெய்யப்ப செட்டியார், படத்தின் சக தயாரிப்பாளரான பெருமாள் முதலியாருக்கு அறிவுரையாகவும் கட்டளையாகவும் சொல்ல அவற்றையெல்லாம் கடந்து இந்த பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணுவான்னு தோணுது, கொடுத்துத்தான் பார்ப்போம் செட்டியார் என்று பெருமாள் முதலியார் நாசுக்காக சொன்னது கலைத்தாயின் லீலையோ மகிமையோ என்னவோ குணசேகரன் என்னும் சமகால பிரதி. ரங்கூனில் இருந்து தமிழகத்தில் இறங்குகின்ற குணசேகரனாகி வரும் சிவாஜி பிறகு மக்களின் மனங்களில் ஏறி சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து கொண்டார். அந்த பணக்கார மிடுக்கை அலட்சியமான சிரிப்பில் காட்டுவார். தாய் மண்ணுக்கு வந்த பூரிப்பை கண்கள் உணர்த்தும். ஆனால் தனிமையும் சபலமும் கைகூர்க்க பணத்தையெல்லாம் இழந்திருப்பார். அவரை இந்த சமூகம் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கின்றது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி கொண்டே வருவார் குணசேகரன். குணசேகரன் என்கின்ற சமகாலத்தின் பிரதியாக படைக்கப்பட்ட சிவாஜி ஒரு பிச்சைக்காரனைப் போல பைத்திய வேஷமும் கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தை சவுக்கால் விளாசுவது போல் இருக்கின்ற குணசேகரன் கதாபாத்திரம் கவனிக்கத்தக்கது. பிளாட்பாரத்தில் படுத்திருக்கும் குணாவை போலீஸ்காரர் எழுப்புவார். என்னடா முழிக்கிறே என்பார். தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பினா முழிக்காம என்ன பண்ணுவான் என்பார். அதில் நக்கல் லேசாகத்தான் இருக்கும், ஒரு கோபமும் சலிப்புமாகத்தான் வெளிப்படுத்துவார். அடுத்து என்ன பிக் பாக்கெட்டா என்பார். உடனே சிவாஜி, இல்லை எம்டி பாக்கெட் என்று பேண்ட் பாக்கெட்டை பிரித்து காட்டுவார். இதுதான் நக்கல். இந்த வித்தியாசத்தை வசன உச்சரிப்பின் மூலமும் முக பாவனைகள் மூலமும் வினாடி நேரத்திற்குள் நமக்கு கடத்தி விடுவார். கைதட்டல்களை அள்ளிய கலைஞன் தங்கை கல்யாணியை பார்த்து விடுவார். ஆனால் தங்கை என அழைக்க முடியாத நிலை. ஆகவே அங்கேயே பைத்தியக்காரன் போல சுற்றி சுற்றி வருவார். ரங்கூனில் இருந்து இங்கே வந்து அகதி வாழ்க்கை வாழும் குணசேகரனே இவர்தானோ என்று பார்த்தவர்கள் நடிப்பால் மிரண்டு போனார்கள். தமிழ் சினிமா உலகில் முதல் படத்திலேயே காட்சிக்கு காட்சி கைதட்டல்களை அள்ளியது நடிகர் திலகமாகத்தான் இருக்கும். கோயிலையும் கோயிலில் நடக்கின்ற ஊழல்களையும் அர்ச்சகரின் அத்துமீறல்களையும் ஆன்மீகம் பேசுகிறவரின் எல்லை மீறல்களையும் புலேர் புலேர் என முகத்தில் அறைந்து சொல்வதற்கு வீரிய வசனமும் அதை இன்னும் வீரியப்படுத்தும் உச்சரிப்புமாக கலந்து கட்டி வண்டி சக்கரம் போல இரண்டு விஷயங்களும் உருண்டு வந்து கொண்டே இருக்கும். பராசக்தி என்ற பெயர் வைத்து ஆன்மீக கூட்டத்தை உள்ளே இழுத்ததுதான் முதல் வெற்றி. அதேபோல சக்சஸ் என்ற வசனத்தை தான் சிவாஜி முதலில் பேசி எடுத்தார்களாம். ஆனால் படம் முழுவதும் அடுத்தடுத்த தோல்விகளும் காயங்களும் எதிர்கொண்ட கதாபாத்திரம் குணசேகரன். எவ்வளவு பெரிய முரண். குத்தீட்டி வசனங்கள் அந்த குத்தீட்டியின் முனையில் இன்னும் கூர் செய்யப்பட்ட விதமாக ஏற்ற இறக்கத்துடன் கர்ஜித்து ஓலமிட்டு உலுக்கி எடுத்த குரல் இரண்டும் கை சேர்ந்து இரண்டர கலந்து மும்மடங்கு வசூல் சாதனை செய்தது. அவ்வளவையே தடையே விதிக்கப்பட்டது. காலம் மறக்கார நீதிமன்ற காட்சி 50களில் இருந்துதான் தொடங்கியது. நாயகனுடனேயே இருக்கின்ற காமெடி கேரக்டர்களும், ஆனால் இங்கே குணசேகரனே ஹீரோ, அவரே காமெடியன். இந்த இரண்டையும் வெகு அழகாக பிரித்தால் சிவாஜியாலும் அவர் கண்களாலும் குரலாலும் மட்டுமே முடியும். ஓ ரசிக்கும் சீமானே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணி, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணி, முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோணி, காசு முதலாளி ஆக்குதட தாண்டவ கோணி. கா 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 என்கின்ற பாடலின் போது ஒவ்வொரு வித சூழல்
மனதில் ஒவ்வொரு விதமான நிலை. ஒரு குணசேகரனாகவே மாறியிருப்பார் சிவாஜி கணேசன். நீதிமன்றத்தின் இறுதி காட்சியில் குற்றவாளி கூண்டுக்குள் நின்று கொண்டு நீதிபதியை பார்த்து சிவாஜியின் பார்வையில் பாதியும் குரலில் மீதியுமாக தெரித்துக் கொண்டே இருக்கின்ற வசனங்கள் எரிமலைக்கு நிகரானவை. இரண்டு கைகளையும் குண்டில் வைத்துக் கொண்டு அவலங்களையும் அவமானங்களையும் பரிசாக பெற்ற முகத்தில் நொடிக்குறி எக்ஸ்பிரஷன்கள் காட்ட சிவாஜியால் மட்டும்தான் முடியும். கோயில் கூடாது என்றேன், ஏன் அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதற்காக என்று சொல்லிக்கொண்டே வந்து, இது கல்யாணியின் குற்றமா யார் குற்றம் என்று கேட்டுக்கொண்டே வந்து சாட் பை சாட் வார்த்தைக்கு வார்த்தை ஏற்ற இறக்கங்களுடன் பேசிய வசனங்களை வைத்துக் கொண்டு சிவாஜி மாதிரி பராசக்தி வசனம் பேசி காற்றேன் என்று நடித்துக் கொண்டே வசனம் பேசி சினிமாவிற்குள் நுழைந்து ஜெயித்தவர்கள் உண்டு. ஆனால் என்ன, இதுவரை ஒரு சிவாஜி கூட அப்படி வந்துவிடவில்லை. ஏனென்றால் ஒரு கலைஞரின் வசனம், ஒரு பராசக்தி சினிமா, ஒரே ஒரு நடிகர் தலகம். பராசக்தி என்று பெயர் வைத்து ஆன்மீக கூட்டத்தை உள்ளே இழுத்ததுதான் முதல் வெற்றி. சக்சஸ் என்ற வசனத்தை தான் சிவாஜி முதலில் பேசி முதல் நாள் முதல் காட்சியை எடுத்தார்களாம். ஆனால் படம் முழுவதும் தோல்விகளையும் காயங்களையும் எதிர்கொண்ட கதாபாத்திரம் குணசேகரன்.